அம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? என்னமோ இந்த ஆள் வந்து சங்கர் படத்துல வந்து 20 சங்கர் படம் எடுத்த மாதிரி 20 சங்கர் படத்துல 18 படத்துல நடிச்சு இவருனால ஒரு 4-5 கோடி வந்து சங்கருக்கு வந்து ப்ராஃபிட்டா கிடைச்ச மாதிரியும் எல்லாம் பில்டப் போடுவாரு. எடுத்தது 2 படம் எச்சனாயி, அந்த 2 படமும் ஓடவே இல்லை. அதுக்கடுத்து ஓடுன ஒரே ஒரு படம் ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல், அதாவது நம்ம எக்ஸிஎம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ அம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ விட்டு ஃபேமஸ் ஆன நாய் இது. இந்த நாய் அடுத்தவங்களை பேசுதா? சங்கமித்ராங்கிற ஒரு படத்துல வந்து உன்னை வச்சு லிரிக்ஸ் எழுதுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸை விட்டு நீ வெளியே வந்தோன்னா கண்டிப்பா அதை விட்டு தூக்குறதுக்கு தவிர அவங்களுக்கு வேற வழி இல்லை. அதையும் மீறி போட்டாங்கன்னா நீ எழுதுனங்கிறதுக்காகவே அந்த பாட்டு வந்தா எந்திரிச்சு வெளியே போற ஒரு கோஸ்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எச்ச பயணி. நீ போய் அடுத்தவனை பேசலாமா? மிஸ்டர் உங்க பேர் என்ன எனக்கு மறந்துடுச்சு. மிஸ்டர் ஓவியனா இலக்கியனா? ஏதோ ஒரு கியன். அவருக்கு நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம், நீங்கள் கவிஞர் கவிஞர்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கவிஞருக்குரிய பண்பு என்னன்னு தெரியுமா? வஞ்ச புகழ்ச்சி ஆனாலும் அடுத்தவர்களோட மனசு கஷ்டப்படாமல் பேசக்கூடிய ஒரே ஒரு மனிதன் யாருன்ற சொன்னால் அதுதான் ஒரு கவிஞன். அந்த ஒரு தலை ஒரு பண்பு இல்லாமல் நீயே வாண்டடாக போய் நான் தலைவனாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உன் சட்டி கிழட்டி போட்டு நீ வந்து அடுத்தவனை பற்றி பேசலாமா? நான் கேட்குறேன், தப்பு எடுத்துக்கூடாது. நீ வந்து அடுத்தவனை பற்றி பேசலாமா? மிஸ்டர் அவங்க பேர் என்ன? அதான் அந்த அம்மா சின்னம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்போலோவில் இருந்தப்போ சிஎம் எக்ஸிஎம் அப்போலோவில் இருந்தப்போ நீங்கள் பேசுனீங்க. ஆர்த்தியிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஏமா ஆர்த்தி, நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்ககிட்ட என்னமோ போய் சொல்லிட்டா, உங்ககிட்ட என்னமோ ஃபேக்காக இருக்கா, அப்படி இப்படின்னா உதாரட்டையே இங்கே நீ என்ன புடுங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்ப்போம். நீ ஆல்ரெடி உள்ளே வந்த, நீ வந்து கலக்க போவது யாருலேயே டம்மி பீஸாக தான் உட்காந்துருந்த. உனக்கு சும்மா சம்பளம் கொடுத்து உட்கார வச்சுட்டுருந்தாங்க. அதுவும் எதுக்கு உனக்கு கொடுத்தாங்கன்னா, தீனா ஃபோன் பண்ணி கலாய்க்கிறதுக்கு ஒரு 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 ஜென்மம் வேணுமே அப்படிங்கிறக்காக அந்த ஜென்மமாக ஒன்று உட்கார வச்சாங்களே தவிர உன்னை வேற எதுக்காகவும் உட்கார வைக்கல. நீ ஏன் அந்த ஜூலி பண்ணை போட்டு அப்படி டார்ச்சர் பண்ணனா ஒரே ஒரு ரீசன், யுவர் உன்னோட பாலிட்டிக்கல்ஸ் கட்சியில் நீ வந்து ஒரு நட்சத்திர பேச்சாளர். நீ நட்சத்திரமும் கிடையாது, பேச்சாளரும் கிடையாது, உனக்கு எதுக்கு அந்த போஸ்டிங் கொடுத்தாங்கன்னே தெரியாது. அப்படி இருக்கீல, நீ போய் அந்த பொண்ணை பேசலாமா? நீயே ஒரு ஃபேக் தான் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். நான் வந்து கட்சியை பற்றி பேசல, உன்னை பற்றி பேசுகிறேன், கட்சியை பற்றி தனியாக பேசிக்கிறேன். நீயே ஒரு ஃபேக் தான், ஏன்னா உனக்கு கொடுத்த போஸ்டிங்கும் பேக்கு, உனக்கு கொடுத்த பட்டமும் பேக்கு, அதாவது நட்சத்திர பேச்சாளர். நீ நட்சத்திரமும் இல்லை, நட்சத்திரத்துக்கு அடையாளம் வேற, பேச்சாளருக்கு அடையாளம் வேற. உனக்கு பேசவும் தெரியாது, நட்சத்திரமும் கிடையாது. ஜோயி சக்குன்னு சர்வதேச சாளராக சப்போர்ட் போடுறாள் தான் நீ. ஸோ அப்படி இருக்கீல, நீ வந்து பெரிய புடிங்க மாதிரி பேசலாமா? இருக்க எல்லாரும் ஃபேக்காக இருக்காங்க, இருக்க எல்லாருமே இப்படி இருக்காங்க, நான் ஒருத்தி மட்டும்தான் யோக்கியம், நான் ஒருத்தி மட்டும்தான் நல்லவளா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாமா? சொல்லி பார்க்கலாம். பேசுறதுக்கு முன்னாடி நம்மளை பற்றி யோசிச்சிருக்க வேணாமா? எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் இல்லை எல்லா ஊர்லேயுமே அந்த பழமொழி சொல்லுவாங்க, அடுத்தவன் முதுகுக்கு ஆளுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி தான் முதுகுக்கு ஆளுக்கு பார்க்கணும்னு. ஃபஸ்ட்டு அதை பாரு குண்டுச்சு, அதுக்கப்புறம் அடுத்தவனை பற்றி பேசுவியாம்மா. சரியா, அடுத்த பால் இதுக்கு மேலே உன்னை பற்றி பேசுறதுக்கு வேற இது இல்லை, ஏன்னா இதுக்கு மேலே பேசுனா கெட்ட வார்த்தையில் தான் பேசணும், அதனால உன்னை விட்டுறேன். அடுத்து காயத்ரி ரகுராமன். காயத்ரி ரகுராமன் சொன்னாங்க, இவங்க எச்ச, இவங்க பிச்சை, ஐசிஷன் பாய்சன் அப்படின்னாங்க. ஒன்னா நம்பர் பாய்சன் நீ தானே தவிர வேற எவனுமே கிடையாது. உன்ன மாதிரி பாய்சனை என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லடி அம்மையம்மா. ஐயோ, என்ன ஒரு பாய்சன்! எனக்கு தெரிஞ்சவனா விவரம் தெரிஞ்சப்போ பார்த்த பாட்டு எது தெரியுமா? முதலாம் சந்திப்பில் நான் பைத்தியமா நேன்னே, அந்த கில்மா பாட்டு. அதில் நடித்தவை தான் நீயே தவிர, நீ ஒன்றும் வந்து நீ நல்லது பண்ணியோ நேர்மையாக இருந்தோ நீ வந்தவள் கிடையாது. அதே மாதிரி அடுத்தவங்களோட சீக்ரெட்ஸ் எனக்கு தெரியும், நீ பேசாமல் உட்காரு, நீ இன்றைக்கி மிரட்டின பற்றியா நான் கேட்குறேனே தப்பு எடுத்துக்காத, உன் சீக்ரெட்ஸ் எத்தனையோ பேருக்கு தெரியும், அவன்லாம் ஓப்பன் பண்ணனா நீ என்னாவ? ஆல்ரெடி வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஆளே நீ தான். ஸோ நீ வந்து அடுத்தவனோட சீக்ரெட்டை பற்றி பேசலாமா? நான் கேட்குறேனே தப்பு எடுத்துக்காத, நீ எல்லாம் பேசலாமா? ஸோ தான் வந்து தவையாளர் இருக்கிற, அது என்ன நீ சொன்னியே அந்த டைலாகு, நான் தலைவியாக இருந்தாலும் தலைவலியாக இருந்தாலும் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு. நீ தலைவியே கிடையாது, தலைவலி மட்டும்தான். தலைவிக்கான ஒரு திறமையோ தலைவனுக்கான ஒரு தலைமை பண்போ உங்கள் யார்கிட்டயுமே இல்லை அப்படின்றத நான் அடிச்சு சொல்லுவேன். ஜூலி பண்ண ஸ்டார்டிங்கில் நீ கலாய்ச்சப்பெல்லாம் நான் ஃபீல் பண்ணேன், டே என்னடா இது, நம்ம நம்ம தங்கச்சி நம்ம ஒரு இந்த மாதிரி கலாய்ச்சிட்ருக்காங்களேங்கிற மாதிரி. அதுக்கடுத்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தோன்னா இப்போ செய்ய வேண்டியதான் தப்பு இல்லைன்னு யோசிச்சு. ஆனால் பட் நீ ஒரு எச்ச அப்படிங்கிற விஷயத்த ஏகப்பட்ட விஷயங்களும் நீ லைன் அப்பாக ப்ரூவ் பண்ண பார்த்தியா காயத்ரி? அங்கே தாண்டி காயத்ரி நீ நின்ன. பலே வெள்ளைய தேவா, அடுத்து நீ வெளில வருவே. என்னமோ சொன்னே,
எனது ஓவியாவை பலாரன் அப்பனும் போல தோணுது, எல்லாருக்கும் வெளியே போய் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்து வெளில வந்ததுக்கு அப்புறமா தான் உனக்கு எவனே என்னென்னலாம் ஆப்பு வச்சிருக்கான்னு தெரியும். சரியா, அந்த ஆப்பில் இந்த ஆடியோவும் ஒன்றா இருக்கலாம். ஓகே, இதுக்கு அடுத்து பேசுகிற விஷயம் கஞ்சா கருப்பு. மிஸ்டர் கஞ்சா கருப்பு சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காரணம் அந்த பரணி பையன் தான். ஸோ அப்படி எப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எல்லாருமே தப்பு பண்ணுறவன் தான், நீ யோக்கியும் கிடையாது. இதோ இந்த ஆடியோவை போட்டிருக்கும் பார்த்தியா, நானும் பக்கா 100% ஜோக்கியும் கிடையாது, எல்லாருமே தப்பு பண்ணுறவன் தான். நீ தான் ஆரம்பிச்சு விட்ட பரணி வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம், அவன் அசிஸ்டண்ட்டை வச்சு செஞ்சான், ஒயின் ஷாப்பில் வந்து அவன் தண்ணி அடிக்கிறப்ப அவன் அசிஸ்டண்ட்டோட தப்பாக பேசினான், அப்படி இப்படின்லாம் ஆச்சா பச்சோன்னு பேசிட்டான். ஏன் நீ எல்லாம் அப்படி பண்ணவே மாட்டியா, நீ யோக்கியடாஷா, இல்லை கேட்கறதே தப்பா எடுத்துக்காது, நீ என்ன யோக்கியம், அவ்வளோ பெரிய யோக்கியனா இல்லவே இல்லையே, அப்பட இருக்கீங்களா, நீ என்ன மயிருக்கு அடுத்தவனை பத்தி பேசுற, அடுத்தவனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீ யோக்கியமானவனா அப்படின்னு சொல்லி பேசணும். இந்த பரணி பைய இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவன் வந்து என்ன அப்படி திங்கிறான் பாரு, ஒரு மனுஷனாடவா திங்கறான் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. நாங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரே ஒண்ணே ஒண்ணுதான், ஒரு மனுஷனுக்கு பசிச்சா அவன் வயிறார சாப்பிடுவான், அதுல உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, உனக்கு பசிச்சா நீ சாப்பிட மாட்டேயா. ஒரு ஒருத்தரோட டைஜஷனும் ஒரு ஒரு வயிறும் ஒரு ஒரு மாதிரி, ஆனால் அடுத்தவனையும் ஒரு இன்னசென்ஸ் பர்சனை யூஸ் பண்ணி நீ வந்து பிரபலமாகணும்னு பார்த்த பார்த்தியா, அப்பயே நீ ஒரு எச்சை ஐட்டம்ஸ் இருக்கும் ஜாக்கிருப்பு. ஸோ இதுக்குனா ஏதோ ஒரு இடத்துல உன நான் நேரில் பார்த்தேன் அப்படின்னா பச்சை பச்சையாக கழுவி ஊற்றுவேன், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. ஸோ இதுக்கு அடுத்து போனோம் அப்படின்னா வேறு யார் அந்த ரூம்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமிதா. நமிதா, நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்ட்டு இருக்கீங்களே, கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டு போயிருங்க. ஏன்னா இதனால வரைக்கும் உங்களுக்கு ஒன்று ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிச்சா என்னன்னு தெரியல, இதுக்கு மேலே உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, யார் பிரச்சனைக்கும் போகாமல் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு குணமாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் அது எப்படி இது பண்ணிக்கணும், தான் இக்னோர் பண்ணிக்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க செல்ஃபிஷ் குணமும் உங்ககிட்ட நிறையா இருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து ஓவியாவை பற்றி பேசணும் அப்படின்னா, அந்த பொண்ணு உள்ளே வந்தப்போ பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு காண்டாச்சு, என்னடா இது இந்த பொண்ணு இப்படி வந்திருக்காளே இப்படி பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, போக போக பார்த்தா இவனைகிட்ட இதை விட கேவலமாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ ஓவியா, நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், சங்கடப்படாதீங்க, கண்டமேனிக்கு கிழிச்சு விடுங்க, யோசிக்கவே செய்யாதீங்க. எங்களுக்காக நாங்கள் நாமினேட் பண்ணுறது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளிக்கிறதுக்கு காயத்ரி ரங்கராமன், ஹார்த்தி அண்ட் தென் ஸ்னேகன், இவங்க மூணு பேரையும் வச்சு செய்யுங்க, சங்கடப்படாமல் கிளிங்க, அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மேலே பேசுறதுக்கு வேற எதுவும் இல்லை. பி வாசு சாரோட பையன் உள்ளே இருக்க அப்படி. ஸோ இந்த மனசை தயவு செஞ்சு இந்த ஆர்த்தி கீர்த்தி அவன் எவ பின்னா அவள் ஆர்த்தி இவளை கூடலாம் சேராமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் லெவல் வேற லெவலுக்கு போகும் சார். ஏன்னா நீங்கள் வந்து நிறையா நல்லது பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பண்ண அத்தனை நல்லதையும் இந்த காயத்ரி கூடயும் ஆர்த்தி கூடயும் சேர்ந்து கெடுத்துறாதீங்க அப்படின்னு நாங்கள் ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக